வணக்கங்க. நம்ம இப்போ வந்து சேனைக்கிழங்கு குருமா செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். சேனைக்கிழங்கு மாதிரி கட் பண்ணி புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியில் வந்து மஞ்சள்தூள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து நாக்கு அரைக்கும் பாங்க. இதை மாதிரி நீங்கள் டிப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது அரைக்காது. ப்ளஸ் அரைக்கிறதுக்கு இப்போ என்னதுன்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், தேங்காய், சோம்பு, பட்டை, இதை வந்து நல்லா வறுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு தேவையானதை வறுக்க போகிறோம். பாருங்கள், அதில் ஆயிலெலாம் தேவையில்லை. தேங்காயில் ஆயில் இருக்கும், நீங்கள் வதக்க வதக்க அதுவே பிரிஞ்சு வந்துடும். அதுவே போதும். ஃபஸ்ட்டு இதை நல்லா வறுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இது போதும். கலை வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. ஆனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதில் வந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லெண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி வைக்கோங்க. பாருங்கள், இதுவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சேனைக்கிழங்கு வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா லைட்டாக வதங்கணும். நல்லா தழுவி வைக்கிறேங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து மசாலா சேர்க்கணும். வேறு மசாலான்னா பெருசாக எதுவும் இல்லைங்க. மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. ஃபஸ்ட்டு மசாலா போட்டு வதங்கணும்னா, இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அரைக்கிறதுக்கு, அதை அரைச்ச பேஸ்ட்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் எவ்வளோ தண்ணி வேணுமோ, நீங்கள் எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து சைட் வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 4 நிமிஷம் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த காயும் சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா நல்லா வதக்கியிருக்கும், அதனால் சீக்கிரம் வெந்துடும். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் அதில் வந்து மல்லித்தூளை தூவி பரிமாற வேண்டியதாங்க. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். தை சாதத்தோடு நல்லாயிருக்கும். Thank you.
பாருங்கள் இது நல்லா கிரேவி நல்லா வெந்துருச்சு, நல்லா சுண்டி வந்துருச்சு, அவ்வளோதாங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.